ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ உள்ள காலகட்டத்தில் சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் நரமுடி பிரச்சனை அதிகமாக இருக்குது. டென்ஷன், பலவிதமான காரணங்களால் நரமுடி அதிகமாக வருது. இயற்கையான முறையில் இதை சரி செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இது வந்து நிழல் காய்ச்சலில் காஞ்சால் ரொம்பவே நல்லது. அடுத்து இது கூட ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் இயற்கையாகவே நம்ம தலைமுடிக்கு நல்ல கருப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியது, நிறைய மருத்துவ பயன்களும் உடையது. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் கிட்ட பூனை மீசப்பொடின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 15 காஞ்ச செம்பருத்தி பூ, நாட்டு செம்பருத்தியாக இருக்கணும், சிவப்பு செம்பருத்தி, அதையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து அவரி இலை பொடி, நீலி பொடின்னு சொல்லுவோம்ல, இது வந்து கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட கடுக்காய் பொடி, இது வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. கடுக்காய் பொடியுமே ரொம்ப நல்லது. அடுத்து இது கூட கரிசலாங்கண்ணி பொடி, அதாவது கையாந்தரைன்னு சொல்லுவோம், அந்த கரிசலாங்கண்ணி பொடி வந்து 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட மருதாணி இலை பொடி, இது வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பவுடர் ஆக்கிடலாம். எல்லாம் ஒன்று சேர்த்தாச்சு, ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆயிரும். இப்போ ஒரு இரும்பு சட்டி எடுத்துங்க. அதில் காட்டன் துணி, வெள்ளை துணியாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை லைனிங் துணி இந்த மாதிரி எது இருந்தாலும் ஓகே, ஆனால் காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. அதில் நாம் இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பொடியை சேர்த்துருங்க. உண்மையிலேயே இது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முடியோட நுனியிலலாம் நிறைய வெடிப்பு, அப்புறமா முடி பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக கொட்டுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். நீங்கள் இந்த எண்ணெயை தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிரும். இப்போது இதை வந்து நல்லா இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 200 மில்லிகிட்ட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அடுத்து இது கூட 2 ஸ்பூன் கிட்ட விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல விளக்கெண்ணெய் ஒத்துக்குன்னா நீங்கள் தாராளமாக 100 மில்லி தேங்காய்ண்ணெய், 100 மில்லி விளக்கெண்ணெய் சேர்க்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு விளக்கெண்ணெய் ஒத்துக்காது, அது மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சும்மா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நாம் வந்து அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா காய்ச்சின எண்ணெயை தேய்ச்சோன்னா முடி ரொம்ப கொட்டும். இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சாமல் பயன்படுத்தும் போது முடி வந்து கொட்டாது, நல்ல அடர்த்தியாக நீளமாக வளர ஆரம்பிக்கும். இப்போது 2 நாள் ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள் எண்ணெயோட கலர் நல்லா மாறி இருக்கு. நாம் எண்ணெய் எதுவும் காய்ச்சாமலே இந்த மாதிரி இருக்குது. இதை நாம் தொடர்ந்து நம்ம தலைமுறையில் தேய்ச்சிட்டு வர்றப்ப நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்போவுமே எண்ணெயை வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நாம் முடிச்சு போட்டு வச்சுருக்கிற அந்த மூட்டையும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த எண்ணெயை அதில் ஊற்றி மூடி வச்சுருங்க. 3 மாதம் வரைக்கும் தாராளமாக இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மூட்டையை தூக்கி போட்டு வேறு இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து, அதாவது சின்ன குழந்தைனா ஒரு 5 வயசுலேருந்தே தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்து நான் ஏற்கனவே போன வீடியோவில் வாழைத்தண்டை வச்சு ஹேர் டை சொல்லியிருந்தேன். அந்த ஹேர் டையை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றப்ப கண்டிப்பாக நரமுடி வந்து நிச்சயமாக சரியாகும். இதை வந்து இயற்கையான முறையில் உள்ளதுனால எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் முடி வந்து கொத்து கொத்தாக கொட்டுறது, இளநர பித்தநர இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. கூடவே நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க.
தினமும் கருவேப்பிலையை உணவில் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.